हेलो स्टूडेंट्स वेलकम टू वन प्लस वन चैनल इनके नम्बर वीडियो नाइन स्टैंडर्ड चैप्टर थ्री अलजीब्रा एक्सरसाइज 3.3 11 एंड 12 सम्स पाक पोरों इधर वंदे पेज नंबर 97 ओके वांगे इप्पो नम्बर वीडियो कुल्ला पोयिडलाम 11th सम If x minus 1 divides the polynomial kx cube minus 2x square plus 25x minus 26 without remainder, then find the value of k. அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து க்வெஸ்சனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து இதை டிவைட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க வித்தவுட் ரிமைண்டர் ஸோ வித்தவுட் ரிமைண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் லீவ்ஸ் நோ ரிமைண்டர் அப்போ ஜீரோன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து இதோட ஃபேக்டர் புரியுதா ரிமைண்டர் வந்து ஜீரோவாக இருக்கிறதுனால இது வந்து இதோட ஃபேக்டர் அப்படி இருக்கும் போது கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ க்வெஸ்சன் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க நம்ம 9th சம் போட்டோலேயே அதே மாதிரி தான் ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது ஓகே ஸோ வாங்க இப்போ நம்ம சம் போட்டலாம் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பாலினாமலையும் ஓகே நீங்கள் என்ன வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம் இங்கே எக்ஸ் யூஸ் பண்ணால் இங்கே எக்ஸ் எடுதுங்க இங்கே எம் வேறு ஏதாவது வேரியபிள் யூஸ் பண்ணால் இங்கே அந்த வேரியபிள் எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் இது வந்து ஜீரோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஒன் அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ரிமைண்டர் வந்து ஜீரோ புரியுதா ஸோ நம்ம பி ஆஃப் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணலாம் என்ன எழுதலாம் சின்ஸ் x minus 1 is a factor of p of x is equal to 0. புரியுதா இந்த லைன் எழுதலனாலும் பரவாயில்ல டைரெக்டாக நீங்கள் p of x is equal to 0 னு எழுதிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு புரியுது இல்லையா ரிமைண்டர் வந்து இல்லைங்கிறதுனால ரிமைண்டர் வந்து 0 லீவ்ஸ் நோ ரிமைண்டர்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் x இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ p of 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 0 வரும்னு அர்த்தம் அப்போ இந்த x இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0 நம்ம ஈக்குவேட் பண்ணணும் ஸோ k into இங்கே பாருங்க அப்படியே நான் எழுதுறேன் k into x இருக்க இடத்துல 1 க்யூப் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 25 இன்ட்டு எக்ஸ் அதுக்கு 1 மைனஸ் 26 ஈக்குவல் டு 0 கண்டிப்பாக போடணும் ஓகே ரெண்டு சம்பவம் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க கண் நம்ம ஃபேக்டர்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா இதை ஈக்குவல் டு 0 போடக்கூடாது அவங்க கொடுத்துட்டாங்க அதோட ஃபேக்டர்னு அப்போ கண்டிப்பாக ஈக்குவல் டு 0 போடணும் ஓகே ஸோ கே இன்ட்டு 1 க்யூப் வந்து 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் வந்து 1 ப்ளஸ் 25 இன்ட்டு 1 வந்து 25 இந்த மைனஸ் 26 அப்படியே வச்சுக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஓகே ஸோ கே இன்ட்டு 1 கே மைனஸ் 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் 25 மைனஸ் 26 விச் இஸ் ஈக்குவல் டு 0 புரியுதா இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம் வாங்க ஸோ என்ன வரும்னு பாருங்கள் 25 மைனஸ் 26 வந்து மைனஸ் 1 வருமா ஸோ அந்த மைனஸ் 1 மைனஸ் 2 புரியுதா இந்த கே மைனஸ் 2 இதை பண்ணால் மைனஸ் 1 வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ கே மைனஸ் 2 மைனஸ் 1 வந்து மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ கே வந்து மைனஸ் 3 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 3 ஸோ த வேல்யூ ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 3 ஓகே ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கேவோட வேல்யூ இங்கே இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0 தான் வரும் ஓகே ஸோ நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ரஃப் காலமில் போட வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு போட்டுக்கோங்க ஓகே ஸோ நோட் பண்ணிக்கோங்க 11th சம் வெரி சிம்பிள் சம் நெக்ஸ்ட் வந்து நம்ம 12th சம் பார்த்துடலாம் வாங்க 12th sum, check if x plus 2 and x minus 4 are the sides of a rectangle whose area is x square minus 2x minus 8 by using factor theorem. அப்படின் கொடுத்திருக்காங்க. அதாவது இது ரெண்டும் வந்து இதோட சைடு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் ஃபேக்டர் தியரமை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகே நாவ் வாங்க நம்ம சம் போட்டுடலாம் நா இப்போது இது ரெண்டும் ஃபேக்டர்னு ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணி போட சொல்லியிருக்காங்க அப்போ இது ரெண்டும் அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போது இது ரெண்டும் இதோட ஃபேக்டர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்போ இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இதையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வர ரிமைண்டர் வந்து ஜீரோன்னு இருக்கணும் புரியுதா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஃபேக்டர்னு இதில் வந்து ஃபேக்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த சம்மில் நம்ம ஈக்குவல் டு 0 நம்ம கொண்டு வரணும் ஓகே ஸோ நான் வந்து பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை ஜி ஆஃப் எக்ஸ்னோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை ஆர் ஆஃப் எக்ஸ்னு எடுத்திருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0
இந்த இது அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் டூன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து x மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடும்போது x வந்து ஃபோர். இப்போ நம்ம இதை தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். p ஆஃப் மைனஸ் டூவும் p ஆஃப் ஃபோரும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். ஓகே, நவ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை, அது வந்து இதோட சைடாக இல்லையான்னு. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து p ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ பாருங்கள் x இருக்க இடத்துல மைனஸ் டூ, அப்போ மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் டூ மைனஸ் எயிட் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ மைனஸ் டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் டூ டூஸ் ஆர் ஃபோர், இந்த மைனஸ் எயிட் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ என்ன வருது பாருங்கள், ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட், எயிட் மைனஸ் எயிட் ஜீரோ. அப்போ பி ஆஃப் மைனஸ் டூ வந்து ஜீரோன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போது எக்ஸ் மைனஸ் ஃபோர் வருதான்னு பார்க்கணும். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏன்னா எக்ஸ் வந்து ஃபோருன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், இந்த எக்ஸ் இருக்க இடத்துல ஃபோர் அப்படியே போட போகிறேன். ஸோ ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் எயிட், கிளியர். இப்போ ஃபோர் ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டீன் மைனஸ் டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட், இந்த மைனஸ் எயிட் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் அப்படி வச்சுக்கலாம், மைனஸ் எயிட் மைனஸ் எயிட் வந்து மைனஸ் சிக்ஸ்டீன். ஸோ சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் வந்து ஜீரோ. ஸோ பி ஆஃப் ஃபோர் ஆல்சோ நம்மளுக்கு ஜீரோன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ், எஸ் ஏன்னா க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க எக்ஸ் ப்ளஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் ஃபோரும் வந்து சைட்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிளா அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன எழுதலாம், எஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஆர் த சைட்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். இது வந்து ஃபேக்டர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டுவெல்த்து சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.